குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வேதியியலிருந்து வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் அதனோட கணக்கீடுகளை பற்றி பார்க்க போகிறோம். வேதி நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துலேயுமே இருக்குது. உணவு பார்த்திங்க அப்படின்னா, உணவு உற்பத்தியின் அதிகப்படுத்துவதற்காக நம்ம உரங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி உடைன்னு பார்க்கும்போது, விலங்கு மற்றும் தாவரங்கள் இருக்கக்கூடிய இலைகளிலிருந்து நூல் எடுத்து அதை வந்துட்டு பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போய் ஒரு ஆடையாக வந்துட்டு உருவாகுது. இது வந்துட்டு வேதியியல் முறைப்படி தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருப்பிடம்னு பார்க்கும்போது, ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு வலிமை தரக்கூடியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, கான்கிரீட்டு தான். அந்த கான்கிரீட்டு அப்படின்னு பார்க்கும்போது, சிமெண்ட், மணல் இது மாதிரி வந்துட்டு அதனுடைய கலவை தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கான்கிரீட்டு நமக்கு தெரியும். அதாவது ஜல்லிகள்லாம் சேர்ந்தது தான் இந்த கான்கிரீட் அப்படின்றது. வந்துட்டு நம்மளுடைய வேதியியல் முறைப்படி தான் கலந்து அதை கான்கிரீட்டாக உருவாக்கி நம்மளுடைய வீட்டினோட தரத்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்வில் வந்துட்டு வேதியியலோட அவசியம் வந்துட்டு தினம் தினம் வந்துட்டு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே பருட்பொருட்களாக ஆனது சொல்லுவாங்க. அந்த பருட்பொருட்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, பல மூலக்கூறுகள்லாம் இணைந்து பிணைந்த ஒரு ஃபார்மேஷன் ஆகும், சரிங்களா? இங்கே வந்துட்டு பருப்பொருட்களின் வந்துட்டு எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்துட்டு இயற்பியல் வகைப்பாடு, மற்றொன்று வந்துட்டு வேதியியல் வகைப்பாடு. இயற்பியல் வகைப்பாடுன்னா என்ன? நம்ம ஒரு பொருளை எப்படின்னா மாற்றினாலும் அது திரும்ப பழைய ஃபார்முக்கே கொண்டு வந்துடலாம். அதுதான் இயற்பியல் வகைப்பாடுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அதை வந்துட்டு மூணாக பிரிக்கலாம், திண்மம், திரவம், வாயு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேதியியல் வகைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திரும்ப அந்த பொருளை வந்துட்டு மாற்ற முடியாது, சரிங்களா? அந்த வேதியியல் வகைப்பாடை வந்துட்டு மறுபடியும் இரண்டாக பிரிக்கிறாங்க. அந்த கலவைகள், மற்றொன்று வந்துட்டு தூய பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கலவைகளை வந்துட்டு இரண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை. ஒருபடித்தான கலவைனா என்ன? ஒரே ஒரு மூலக்கூறுகள் மட்டும் ஒரு இதில் வந்துட்டு கலந்துருக்கும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருபடித்தான கலவை. பலபடித்தான கலவைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மூலக்கூறுகள் வந்துட்டு கலந்துருக்கிறது தான் பலபடித்தான கலவைன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே க்ரீன் டீன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த நீரில் க்ரீன் அந்த லீஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு மட்டும்தான் கலந்துருக்கு. அதனால தான் அது ஒருபடித்தான கலவைன்னு சொல்கிறோம். பலபடித்தான கலவைன்னு பார்க்கும்போது, எண்ணெய் மற்றும் நீர் இல்லாட்டி நம்ம தெரிஞ்சது மாதிரி டீன்னு எடுத்துக்கிட்டோம், டீ காஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்துட்டு என்ன இருக்கும்? சுகர் அப்படின்ற மூலக்கூறு இருக்கும், மில்க் அப்படின்ற ஒரு மூலக்கூறு வந்துட்டு இருக்கும், வாட்டர் அப்படின்ற ஒரு மூலக்கூறு வந்துருக்கு. இது மூணோட காம்பினேஷன் தான் டீ. அப்போ வந்து அது வந்துட்டு பலபடித்தான கலவைக்கு வந்துட்டு உதாரணமாக சொல்லிக்கலாம், சரிங்களா? அப்போ தூய பொருட்கள்னால் என்ன? தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் தான் தூய பொருட்கள். தனிமங்கள்னால் தனித்து இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அயன், அலுமினியம், கோல்டு, சில்வர், இது எல்லாமே வந்துட்டு தனிமங்கள். ஒவ்வொரு தனித்தனியாக இருக்கக்கூடியது, அதான் அதனுடைய பியூர் ஃபார்மேஷன் சொல்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி சேர்மங்கள்னு என்ன? இரண்டு தனிமங்கள் வந்துட்டு சேர்ந்து ஒரு ஃபார்மேஷனில் வந்து இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சேர்மங்கள்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா உப்பு, அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ உப்புன்னு பார்க்கும்போது அதில் என்னென்ன இருக்கும்? சோடியம் அப்படின்ற தனிமமும் குளோரின் அப்படின்ற தனிமமும் சேர்ந்து நமக்கு வந்துட்டு சோடியம் குளோரைடு அப்படின்ற ஒரு சேர்மத்தை வந்துட்டு ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்குது, சரிங்களா? இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த பருட்பொருட்கள் எல்லாமே மேட் அப் ஆஃப் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டம்ஸ் அப்படி தான், அணுக்களால் ஆனது. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா சின்ன கிளாஸில், அப்போ அணுனா என்ன? அப்போ அணுனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அணு அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு உட்கர் இருக்கும். சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அந்த உட்கரில் வந்துட்டு என்ன இருக்கும்? புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கும். அப்போ அணு எண் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம், எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, புரோட்டான்களின் எண்ணிக்கை தான், புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கை தான் அணு எண்ணு சொல்லுவோம். அப்போ நிறைய எண் அப்படின்னா, புரோட்டான்களின் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை, இதை சேர்ந்து தான் நிறைய எண்ணு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, உப்பு அணு நிறையை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த உப்பு அணு நிறையை வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மூலக்கூறுகளையும் அதில் இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு வேதியியல் கணக்கீடுகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு உதவியாக இருக்கும். இந்த உப்பு அணு நிறையை வந்துட்டு எந்த நிறுவனம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐயூபாக், அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடி ஆற்றல் நிலையில் உள்ள கார்பன் 12 அணுவின் நிறையில் 12 ஒரு பங்கு நிறை
அணு நிறை அழகு அல்லது ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை என வரையறுக்கப்படுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்பன் 12 அணுவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கும்போது 1.6605 × 10⁻²⁷ கிலோகிராம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போது ஒப்பு அணுநிறை அப்படின்னு, அதாவது இந்த அளவீட்டு முறையில் ஒப்பு அணுநிறை என்பது ஒரு அணுவின் சராசரி அணுநிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறைக்கும் இடையுள்ள விகிதம் சொல்கிறாங்க. அதாவது ஒப்பு அணுநிறை அப்படின்னா என்ன, நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த தனிமங்களுடைய சராசரி இருக்கும் இல்லையா, அதுக்கும் இந்த ஒருமைப்படுத்தப்பட்ட அணு என்ன இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒப்பு அணுநிறைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த ஒப்பு அணுநிறையை வச்சு தான் நம்மளுடைய மூலக்கூறுகளினோட அணுக்களின் எண்ணிக்கை வந்துட்டு நம்ம பின்னாடி வந்துட்டு அந்த கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஹைட்ரஜனின் ஒப்பு அணுநிறை எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது, ஹைட்ரஜனின் ஒரு அணுவின் சராசரி நிறை அதில் 1.6605 × 10⁻²⁷ கிலோகிராம் வந்துட்டு எவ்வளோ வேல்யூ அப்படின்றத நம்ம கால்குலேஷன். சரிங்களா, அப்போ வந்து ஹைட்ரஜனோட சராசரி அணுநிறை எவ்வளவு, 1.6736 × 10⁻²⁷ கிலோகிராம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை இருக்கும் இல்லையா, ஒரு யூனிட் ஆஃப் அட்டாமிக் மாஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து எவ்வளவு, 1.6605 × 10⁻²⁷ கிலோகிராம். அப்போ ஹைட்ரஜனினோட ஒப்பு அணுநிறையோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கும்போது 1.008 யூனிட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா, அப்போ ஒரு ஹைட்ரஜன், அதாவது ஒரு ஹைட்ரஜன் அணு நிறையில் ஒரு யூனிட்டோட வேல்யூ தான் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.008 யூனிட் வந்துட்டு ஆகும். சரிங்களா, இப்போது மூலக்கூறு நிறை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனோட மூலக்கூறு நிறை, அதாவது அணு நிறைன்றது சிங்கிள் ஹைட்ரஜன், இப்போ மூலக்கூறு அப்படின்போது பாருங்க, இங்கே ஹைட்ரஜன் மூலக்கூறையும் ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறு அப்படின்னு பார்க்கும்போது இதில் ரெண்டு ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்கும் இல்லையா, இந்த 2 ஹைட்ரஜன் தான் நம்ம ஹைட்ரஜன் மூலக்கூறுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ ஒரு ஹைட்ரஜனோட ஒப்பு அணுனோட வேல்யூ எவ்வளவு, 1.008 யூனிட்டு. அப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறில் எத்தனை யூனிட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பாருங்கள் இரண்டு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அப்போ வந்துட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதனோட வேல்யூ வந்துட்டு 2.016 யூனிட். அப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறில் வந்துட்டு அதனுடைய யூனிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2.016 யூனிட். இப்போ ஹைட்ரஜனோட ஒரு ஹைட்ரஜன் அணுநிறையில் வந்துட்டு ஒரு யூனிட் வந்து வேல்யூ வந்துட்டு 1.008, ஹைட்ரஜன் மூலக்கூறில் இருக்கக்கூடிய யூனிட் வந்து எவ்வளோன்னு பார்க்கும்போது 2.016 யூனிட் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்கள் குளுக்கோஸ் சேர்மத்தின் ஒப்பு மூலக்கூறு நிறைய வந்துட்டு இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ குளுக்கோஸ் மூலக்கூறின் வாய்ப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா C6H12O6. சரிங்களா, இப்போ சி கார்பன் அணுவோட ஒப்பு அணுநிறையோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. சரிங்களா, அதே மாதிரி ஹைட்ரஜனோடைய ஒப்பு அணு நிறை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.008, இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணோம் இல்லையா அந்த வேல்யூ. அதே மாதிரி பாருங்க இங்கே ஆக்சிஜனோட ஒப்பு அணு நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16. சரிங்களா, ஆனால் இங்கே பாருங்கள் 6 கார்பன் இருக்குது, அதனால் இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் வந்துட்டு 12 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால் 12 போட்டுக்கிறோம். இங்கே வந்துட்டு 6 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் 6 போட்டுக்கிறோம். இதை டோட்டலாக நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது அப்போ அதனோட யூனிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 180.096 யூனிட் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, அப்போ ஒரு குளுக்கோஸ் சேர்ம மூலக்கூறில் இருக்கக்கூடிய மொத்த யூனிட்டோட அளவு தான் எவ்வளோன்னு பார்க்கும்போது 180.096 யூனிட் ஆகும். சரிங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற கிளாஸில் வந்துட்டு மீட் பண்ணலாம்.